நாமக்கல் மாவட்டத்தில் ஒரே நாளில் நடைபெற்ற வாகன சோதனையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள முதலைப்பட்டி அருகே போலீசார் இன்று வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வழியாக வந்த சொகுசு காரை வழிமறித்து சோதனையிட்டதில் இருநூறு கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது அதனை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த மூன்று பேரை கைது செய்தனர் இதேபோல குமாரபாளையம் கத்தேரி ஜங்ஷன் அருகே நடைபெற்ற வாகன சோதனையில் இரண்டு கார்களில் கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது அவற்றில் இருந்து நூறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் நான்கு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மொத்த மதிப்பு ஒரு கோடி ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர்